வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். உப்புமா சாப்பிட்டு அழுத்து போயிருக்கு, அதையே கொஞ்சம் வித்தியாசமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நான் 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 300 கிராம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ரவையை அளவான தீயிலேயே வறுக்கணும், இல்லைன்னா அடியில் மட்டும் கரைஞ்சிரு. இந்த மாதிரி லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். வானலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 5 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பெருசாக இருந்ததுன்னா 3 அல்லது 4 போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் அரிஞ்சிருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 7-8 புதினா இலையை பொடியாக நறுக்கிருக்க, இதையும் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு மல்லி இலை, ஒரு 10-15 செகண்ட் இதை கலந்து விடுவோம். இப்போ இதில் 2 கப் அளவு தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாம். பெரிய தேங்காயாக இருந்தால் பாதி தேங்காயை துருவி பால் எடுக்கணும், சின்னதாக இருந்தால் 1 தேங்காயை துருவி பால் எடுக்கணும். 2 கப் பால் ஊற்றிருக்கோம், 1 கப் தண்ணி, 1.5 கப் ரவைக்கு இந்த 3 கப் சரியாக இருக்கும். 2 டீஸ்பூன் உப்பு, 1 உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். அதே சமயம் ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரங்களில் நிறக்கிளம்பி வரும்போது நம்ம ரவையை சேர்த்துடலாம். அதே சமயம் ரவையை உள்ள போடும்போது ஸ்டவ்வில் தீ குறைச்சி வச்சுக்கணும். ரவையை நம்ம நல்லா வறுத்துருக்கிறதால கட்டி பிடிக்காது. அதே சமயம் கலந்து விட்டுட்டே ரவையை போடணும். இப்போ ஸ்டவ்வில் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட ரவா குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறுங்க. வழக்கம் போல் உப்புமாவை கிளறாமல் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.